வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வயது கணக்கு டிஎன்பிஎஸ்சியில ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன் இருக்கு, அதன் தொடர்ச்சியாக வர்றதுதான் இந்த வயது கணக்கு. ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் கூட. இந்த வயது கணக்கு, இந்த ஏஜஸ்லேருந்து ஒரு சமம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம சந்தோஷமாயிடலாம். இதுலேருந்து கண்டிப்பாக அந்த மார்க்கை நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு எல்லாமே பாருங்க. நம்ம ஒரு செகண்டில் போட்டுருவோம். இப்போ ஃபர்ஸ்ட் சமம் எடுத்துக்கிடுவோம். தீபக் என்பவர் ராஜன் என்பவரை விட 12 வயது இளையவர். அவர்களின் வயது விகிதம் 5:9 எனில் தீபக்கின் வயது என்ன? இங்கிலீஷ்ல தீபக் இஸ் யங்கர் தன் ராஜன் பை 12 இயர்ஸ். அது ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்க முதல் கணக்குல. யார் அப்படின்னா தீபக், இன்னொரு ஆளு ராஜன். உங்களுடைய ரேசியோ என்ன கொடுத்துங்க, ஏஜோட ரேசியோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5:9. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தீபக் என்பவர் ராஜன் என்பவரோட 12 வயது இளையவர். ரெண்டு பேர் இருக்காங்க, ரெண்டு பேர்ல ஒருத்தர் பெரியவர் ஒருத்தர் சின்னவர், அது நமக்கு தேவையில்லை. ஆனால் அது எப்படி 12 சொல்றோம் அப்படின்னா, ரெண்டு பேரோட வயசை கழிச்சோம்னா அந்த டிஃபரன்ஸ் கிடைக்கும், ரைட்டா? அப்போ அவங்க கொடுத்த ரேசியோ நம்ம கழிச்சோம் அப்படின்னா என்ன வருது, 4. இந்த 4 தான் 12, இதைத்தானே அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ 1 அப்படின்னா என்ன அப்படின்னா 3. இப்போ யார் ஏஜ் கேட்டிருக்காங்க அப்படின்னா, தீபக்குடைய வயசு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ தீபக்கோட ரேசியோ கொடுத்துருக்காங்க 5, 5 இந்த 3 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா தீபக்கோட வயசு கிடைச்சோம் 15. இதுதான் ஆன்சர். ரெண்டாவது சமம், விக்கி மற்றும் சதீஷ் தற்போதைய வயது விகிதம் 8:9. சதீஷ் என்பவர் விக்கியை விட 6 வயது மூத்தவர் எனில், 6 வருடங்களுக்கு பிறகு விக்கி சதீஷின் வயது விகிதம் என்ன அப்படின்றாங்க. த ரேஷியோ பிட்வீன் பிரசன்ட் ஏஜ் ஆஃப் விக்கி அண்ட் சதீஷ், விக்கி சதீஷ். ரொம்ப ஈஸியான சம், ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்க, ரெண்டு பேருடைய பிரசன்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா 8:9 அப்படின்னு இருக்காங்க. சதீஷ் என்பவர் விக்கியை விட 6 வயது மூத்தவர். நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், இந்த வயசு வித்தியாசம் கூட குறைச்சி எது வந்தாலும் ரெண்டையும் கழிச்சாதான் அது கரெக்ட், ரைட்டா? இது ரெண்டையும் கழிங்க 1, இந்த 1 தான் 6, ரைட்டா? அப்ப என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, 6 வருடங்களுக்கு பிறகு விக்கி சதீஷின் வயது விகிதம் என்ன அப்படின்னு இருக்காங்க. 6 வருஷத்துக்கு அப்புறம் உங்களோட வயது விகிதம், தற்போதைய வயதை பார்ப்போம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா 6 × 48 9 6 = 54. இப்போ இந்த இடத்துல ப்ரெசன்ட் ஏஜ் நம்ம கண்டுபிடிச்சோம், விக்கியோட ப்ரெசன்ட் ஏஜ் 48, அடுத்து சதீஷோட வயசு 54, இது ப்ரெசண்ட்டில். அடுத்து 6 வருஷம் கழிச்சு அப்படிங்கிறப்ப இதில் 6 ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இதில் 6 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 48 + 6 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா 54, இதில் +6 போட்டோம்னா 60. ரேசியோ பொறுத்த வரைக்கும் இப்படியே நிப்பாட்டிடக்கூடாது, இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பார்க்கணும். பண்ண முடிஞ்சு அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணி அந்த ஆன்சர் சொல்லிடணும். இந்த 2 பண்ணோம் அப்படின்னா 27 30, இதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணலாம். 3 இதை ரேட் பண்ணோம் அப்படின்னா இது 9, இது 10. இதுக்கப்புறம் அது சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டால் 9:10. அடுத்த சமம் பார்ப்போம். இந்த சம்மம் வந்துட்டாலே நம்ம 1 தான் எடுத்துக்கணும், அதிகபட்சம் அந்த 1 ரொம்ப அதிகம் அதுக்கு. அடுத்த சம்மம், எக்ஸ் மற்றும் ஒய்யின் தற்போதைய வயது விகிதம் 5:6 எனில், 7 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த விகிதம் 6:7 என ஆகிறது, எக்ஸின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ரெண்டு ஏஜ் கொடுத்துருக்காங்க, எக்ஸு ஒய்யு ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய தற்போதைய வயது விகிதம் என்ன அப்படின்னா 5:6 அப்படின்ட்டு இருக்காங்க. 7 ஆண்டுகளுக்கு பிறகு, 7 வருஷத்துக்கு பிறகு என்னவா மாறு ரேசியோ அப்படின்னா 6:7 அப்படின்னு மாறுது அப்படின்ட்டு இருக்காங்க. எக்ஸோடைய தற்போதைய வயது என்னன்னு கண்டுபிடிங்க அப்படின்ட்டுருக்காங்க. ரெண்டு ரேசியோ இந்த மாதிரி கொடுத்த ஏஜஸ்ல அடுத்து கொஞ்சம் கஷ்டமான சமூகம் அப்படின்னா இதுதான். என்ன அப்படி பார்த்தோம் அப்படின்னா, ரெண்டு ரேசியோ கொடுத்துருப்பாங்க. நம்ம ஏற்கனவே ரேசியோ ப்ரொபோசன் மேடம் நடத்தியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அதே இதுதான், ரேசியோ ரெண்டு ரேசியோ கொடுத்தாங்கன்னா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும், ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் பார்க்கணும். பார்த்தீங்க அப்படின்னா 5 - 6 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 1 வரும், இங்கே 6 - 7 = 1. ரெண்டு ஈக்குவலாக வந்துச்சு அப்படின்னா ரேசியோ கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அடுத்து இங்கே கொடுத்துருக்காங்க தெரியுமா, 7 ஆண்டுகள் பிறகு அப்படின்னு, இந்த 1 அந்த டிஃப்ரெண்ட்டு தான், இந்த 1 அந்த 1 தான் இந்த 7 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும், ரைட்டா? சப்போஸ் இங்கே 2 சார் என்ன சார் பண்ணுறோம், அந்த 2 தான் 7 எடுத்துக்கணும்.
मल्टिप्ले अंदर मगन तयदल जय प्रेम சரண் அப்படின மூணு பேர் சொல்லிருக்காங்க அவங்களுடைய மொத்த வயது கூடுதல் 93 அப்படி இருக்காங்க 10 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் வயது விகிதங்களை கொடுத்திருக்காங்க சரணின் தற்போதைய வயது என்ன அப்படிን கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் மூணு பேர் எழுதிக்குறோம் ஜெய் அடுத்து பிரேம் அடுத்து சரண் மூணு பேருடைய வயதுகளின் கூடுதல் என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா 93 இது தற்போதைய கூடுதல் அடுத்து அவங்க கேட் என்ன இன்னொரு கொடுத்தாங்க ரேஷியோ கொடுத்தாங்க அது எப்போ கொடுத்தாங்க அப்படினா 10 ஆண்டுகளுக்கு முன்பு மூன்று பேருக்கு ரேஷியோ கொடுத்தாங்க என்னன்னா 2 3 4 நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் இந்த வயசோட கூடுதல் கொடுத்துட்டாங்கனா அது அந்த டைத்துக்கு கொண்டு போய்க்கணும் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படினா மூன்று பேருக்குமே 10 ஆண்டுகள் கம்மியா இருக்கு வயசுல இப்போ வயசு 20 அப்படினா 10 வருஷத்துக்கு முன்னாடி வயசு என்ன வந்துருக்கும்னா 10 அதேதான் இப்போ பிரசன்ட்ல டோட்டல் கொடுத்திருக்காங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படினா மூணு பேருக்குமே 10 வயசு குறஞ்சிருக்கும் அப்ப 30ல கழிக்கணும் கழிச்சிங்க அப்படினா 63 இதுதான் அப்போதைய வயதுகளின் கூடுதலா இருந்திருக்கும் அப்ப இது மொத்தமா பாருங்க 2+3 5 5+4 9 9 தான் 63 அப்படி இருக்கும் அப்ப 1 என்ன அப்படி பார்த்தா அப்படினா 7 இப்போ யாரோட ஏஜ் கேட்டாங்க நம்ம டக்டக்னு சொல்லிங்களா அவங்க கேட்றது சரணின் தற்போதைய வயது என்ன அப்ப சரணோட வயசு என்னவா இருந்திருக்கும் 4×7 என்ன 28 தற்போது அப்படினா 10 வருஷம் கழிச்சு அப்படினா 38 ஆந்திருக்கும் இதுதான் ஆன்சர் அவ்வளவுதான் ஏஜஸ் ஒரு 5 சம் பார்த்தோம் இன்னொரு 5 சம் ஹோம்வொர்க்ல வப்பாங்க அதையும் ரிப்போர்ட் பண்ணி பாருங்க ஏஜஸ் அப்படிங்கறத இதோட நீங்க முடிச்சிரலாம் நன்றி